ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இவன் ரொம்ப நாள் வீடியோ போட அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பர்சனல் ஒர்க்கு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஊரில் அண்ணன் பொண்ணு மேரேஜ், அதுதான் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் போட முடியல. ரெண்டாவது, நம்ம ஒரு ப்ராடக்ட்டு வந்து சரியாக வந்து சிங்கப்பூர்லாம் சரியாக கிடைக்கல. ஏன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளமாக இருக்குது, அதனால வந்து திங்ஸ் சரியாக அமையாதனால உங்களுக்கு வீடியோ போடல. ஓகே, இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு எக்ஸல் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட் பார்க்குறதுனா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே. அதாவது சில பேர் வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அத்தோடு விட்டுறாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸடாக நம்ம இப்போ எப்பவுமே போடுறதில்ல. ஓஎல்எக்ஸ்லாம் சரி, நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, நம்ம ஃபிக்ஸடாக போடுறதில்ல. ஆனால் சில பேர் வந்து கேட்குறாங்க, நம்பர் கேட்குறாங்க, நம்பர்லாம் கொடுத்தாங்க, திருப்பி கால் பண்ணுறல, ஒரு மெசேஜ் பண்ணுறல, ஒரு ஆன்சரே பண்ணல. எனக்கு என்னவோ அவங்களாம் வந்து டைம் பாஸ்க்காண்டி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேணால் டைம் பாஸ் இருக்கலாம், நமக்கு வந்து இது பிஸ்னஸ், ஓகேங்களா? என்னடா இப்படி சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இருக்கிற ஃபேக்டர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரைஸ் கேட்குறேன், கேளுங்க, ரீசனபிளாக கேளுங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் நம்ம வந்து இது கொடுக்குறோம். நான் ரெண்டாவது வந்து பேக்கிங்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறதே இல்லை. சில பேரில் வந்து பேக்கிங் சார்ஜ் பண்ணாங்க, நம்ம மற்றவங்கள பற்றி கவலை இல்லை. நம்ம பொறுத்தவரையும் பேக்கிங் எந்த விதமான நான் காஸ்ட்டும் பண்ணுறதில்ல. தமிழ்நாடுனாலே உங்களுக்கு ஃப்ரீ தான். அது வந்து வெளியில் அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தால் கூட, நான் டெல்லி, பாம்பே, மும்பை, கல்கத்தா, கோவா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, ட்ரிவேண்ட்ரம், அப்படி பண்ண ஆசிர், ஆந்திரா, விஜயவாடா, அப்படி ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளோட குட்ஸ் ஒன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவரையும் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப அந்த மேலும் மேலும் நான் என்ன வந்து வளர்க்குன்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே எனக்கு வேணும், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, மெரான்ஸ் SR6007, ஓகேங்களா? வாங்க ப்ராடக்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏவி ரிசீவர், மெரான்ஸ் SR6007 7.2, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 110 watts பர் சேனல், 8 ohms இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த டால்பி ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் DTS HD ஹை ரிசல்யூஷன் ஆடியோ, ப்ரோ லாஜிக் அண்ட் DTS நியோ 6 எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்து எம்டாக்ஸ் இருக்குது. எம்டாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெரான்ஸ் டைனாமிக் ஆடியோ எக்ஸ்பேண்டர், அதுதான் உங்களுக்கு எம்டாக்ஸ் இந்த ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? அப்புறம் பில்டின் ஆப்பிள் ஏர்ப்ளே மோடு இருக்குது. அப்புறம் யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 ஃபார்மட் எல்லாமே, வேவ் ஃபார்மட்டு, FLAC ஃபார்மட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? அப்புறம் எத்தனட் போட்டிருக்கு. அப்புறம் DLNA டிஜிட்டல் லிவிங் நெட்ஒர்க் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 HDMI இன்னும் வரும், அவுட் வந்து உங்களுக்கு 2 வரும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆப்டிக்கல் இருக்குது, கோஆக்சல் டிஜிட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஜோன் 2 ஆப்ஷன் இருக்குது. யூஎஸ்பியில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இதாகிடும், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தா 4K 3D வீடியோஸ், ARC ஆடியோ ரிட்டர்ன் சேனல் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? அதுதான் இதை வந்து மெயின். இது வேறு எது சொல்ல போனால், வேறு சப் ஊஃபர் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துடும், ஓகேங்களா? அப்புறம் 7.2 சேனல் அனலாக் ஆடியோ ப்ரீஆம்ப் அவுட்புட்டு. அப்புறம் ஆன்ஸ்கிரே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வாங்க இந்த ஏவிரிஸ் இருந்தால் அதோட இதெல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா? இதான் இந்த மெரான்ஸோட பேக் போர்ஷன் பார்த்துங்க, ஓகே? இதெல்லாம் ஸ்பீக்கர் ஜாக்கு, ஃப்ரண்ட் ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரு சென்ட்ரு இது சரௌண்டு ரைட்டு லெஃப்ட்டு சரௌண்ட் பேக் ரைட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் பி, அதாவது அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு ஜோன் 2 வரும், ஓகேங்களா? இது 6 HDMI இன் வரும். இங்கே ஆக்சுவலாக 5 இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒன்று வரும், ஓகேங்களா? 6 HDMI இன், மானிட்டர் வந்து 2 வந்துடும், ஓகேங்களா? சப் ஊஃபர் நான் சாரி ஒன் சொன்ன 2 சப் ஊஃபர் வரும், 2 சப் ஊஃபர் வரும். ப்ரீ அவுட் இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஆனலாக் இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஆப்டிக்கல் 2 இது இருக்குது. இது எத்தனட் இது, ஓகேங்களா? இதெல்லாம் பக்கம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் தான் எல்லாமே, எஃப்எம் ஆண்டனா அது மற்றதெல்லாம் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? இதுதான் அந்த ஏவி ரிசீவர். இதுதான் அதோட ரிமோட்டு. எல்லாம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸல் பாயிண்ட்டு. இது மேலே வேணும்னா நான் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன், கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம வந்து ஏவி ரிசர்வ் மட்டும் பண்ணலாம், எல்லாமே பண்ணுறோம். சில பேர் வந்து எங்களுக்கு ரிமோட்லாம் வேணும், ரிமோட்டும் எல்லா ரிமோட்டும் பண்ணுறோம். பட் மேக்ஸிமம் வந்து ஒரிஜினலோட காப்பி தான் கொடுக்குறோம். ஆனால் காப்பினா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெனான்னோட காப்பி ரிமோட் கொடுக்குறோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ரிமோட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்பீக்கர் பண்ணுறோம், பேக்கேஜ் எல்லாமே. சில பேர் சொல்கிறேன், சார் யூஸ்டு ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறீங்களா, புதுசு பண்ணுறேன். புதுசு நம்ம வாங்கி தரோம். அதாவது வெளியில் விட நம்ம வந்து 20-30% டிஸ்கவுண்ட்லேயே வாங்கி தரோம், டேரெக்டாக கம்மியிலே வாங்கி தரோம், எல்லா வாரண்டின்ட்டு எல்லாமே வந்துடும், ஓகேங்களா?
அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். எதாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணி பேசுங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ரிப்ளை பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் பார்சல் போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் இஷ்டம். ஓகே, பாய்.